இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு நம்மளுடைய நீரஜ் சோப்ரா. தனக்கு வழங்கப்பட்ட முதல் வாய்ப்பிலேயே 87.3 மீட்டர் தொலைவுக்கு தன்னுடைய ஈட்டி எரிஞ்சு இன்றைக்கி ஒலிம்பிக்ஸில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். 2011 சிவாஜி ஸ்டேடியத்தில் திரு நீரஜ் சோப்ரா அவர்கள் ஈட்டி எறியும் போட்டியினுடைய பயிற்சிகளை மேற்கொள்கிறாரு. அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு நம்மளுடைய நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா அவர்கள் ஒலிம்பிக்கில் தனக்கு வழங்கப்பட்ட முதல் வாய்ப்பிலேயே 87.3 மீட்டர் தொலைவுக்கு தன்னுடைய ஈட்டி எரிஞ்சு இன்றைக்கி ஒலிம்பிக்ஸில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. இன்றைக்கி மிகப்பெரிய சந்தோஷமாகும். மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் இந்நாள் முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது இந்த நாள். ஹரியானா மாநிலத்தில் காந்தாருங்கிற வில்லேஜில் பிறந்திருக்கிறார். இந்த காந்தாருங்கிற வில்லேஜ் வந்து பானிபட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் தான் திரு நீரஜ் சோப்ரா வந்து பிறந்திருக்கிறாரு. சிறு வயசுலேருந்து இவருக்கு சின்ன சின்ன கல் எடுத்து வீசக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அதை பார்த்த அவருடைய தந்தை சதீஷ்குமார் சோப்ரா இது தொடர்பான விளையாட்டுகளில் ஆர்வமாக இருக்கிறதுனால இது சம்மந்தமான விளையாட்டுகள் நம்ம மகனை சேர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் 2011 சிவாஜி ஸ்டேடியத்தில் திரு நீரஜ் சோப்ரா அவர்கள் ஈட்டி எறியும் போட்டியினுடைய பயிற்சிகளை மேற்கொள்கிறார். திரு நீரஜ் சோப்ரா அவர்கள் பயிற்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான போட்டிகள், மாவட்ட அளவிலான போட்டிகள், சர்வதேச போட்டிகள்லையும் வந்து அதிக அளவில் ஈட்டிறிதல் போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தோம்னா இவர் சர்வதேச அளவுகளாக இருக்கட்டும், மாநில அளவிலான இருக்க போட்டிகளில் கூட இவர் அதிக அளவில் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறாரு. தற்போது 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் கூட இவருக்கு வழங்கப்பட்ட முதல் 3 வாய்ப்புகளிலுமே அவர் தங்கத்தை வெல்லக்கூடிய நிலைகளில் தான் இருந்திருக்கிறார். காரணம் என்ன, அவருடைய புள்ளிகள் வந்து குறைவே இல்லை. மிகப்பெரிய அளவிலான பயிற்சிகள் தான் அதுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் தடகள போட்டிகளில் தங்கப்பதக்கம் வந்து இதுவரைக்கும் நாம் பெறலை. அதனுடைய அந்த கனவை வந்து இன்றைக்கி நீரஜ் சோப்ரா வந்து மிகப்பெரிய அளவில் மீப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். காரணம்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மில்கா சிங்காக இருக்கட்டும், பிடி உஷாவாக இருக்கட்டும், மிக சொற்ப அளவிலான புள்ளிகளில் வந்து தங்கப்பதக்கங்களை வந்து இழந்திருக்கிறாங்க. நீரஜ் சோப்ரா அவர்கள் ஒரு தடகள வீரர், ஈட்டி எறியும் வீரர். அதையும் தாண்டி 2016 அவருக்கு ஜூனியர் ஹை கமிஷனர் பொறுப்பு வழங்கப்படுது இந்திய இராணுவத்தில். இன்றைக்கு வரைக்கும் இந்திய இராணுவத்தில் திரு நீரஜ் சோப்ரா அவர்கள் சுபேதார் பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. பொதுவாக பள்ளிக்கூடங்களில் நாம் பிடி பீரியடு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிடி பீரியடு வரும்போது கரெக்டாக நமக்குன்னு ஒரு வாத்தியார் இருப்பார், வந்து சார் உங்களோட பிடி பீரியடை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிடி பீரியடை வாங்கிட்டு போகிறார். பிடி பீரியடில் போய் நம்ம விளையாடுறோமோ இல்லையோ அங்கே விளையாண்டுருக்கவங்களை வேடிக்கையாவது பார்த்துட்ருப்போம். அதுலேருந்து கூட நமக்கு ஆர்வங்கள் ஏற்படும். அரசுகள், மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக சர்வதேச அளவுகளில் கூட மத்திய மாநில அரசுகளுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த உதவிகள் நிறையவே வருது. அப்படி உதவிகள் மேல்மட்டத்திலிருந்து வந்தாலும் கீழ்மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய உதவிகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. முதன் முதலாக நம்முடைய விளையாட்டு எங்கேருந்து தடுக்கப்படுது அப்படின்னா இந்த பிடி பீரியட்லேருந்து தான் தடுக்கப்படுது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் விளையாட போகலனால விளையாடுறவங்கள பார்க்கறதுக்காக போவோம், அது போன்ற செயல்களை இனியும் யாரும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் விளையாட்டுக்கு போகிறோம், அங்கே போய் விளையாடுறோம், விளையாடல. பட் அந்த விளையாட்டு என்ன, கோக்கோன்னு ஒரு விளையாட்டு இருக்கும், நிறைய பெண்கள்லாம் கூட விளையாடுவாங்க. திடீர்னு ஒரு பெண்ணை எங்கேயாச்சும் வேகமாக அப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஓடினா என்னப்பா பிடி உஷா மாதிரி ஓடுற அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி விளையாட்டுக்கு கூட உசைன் போல்டு மாதிரி ஓடுற அப்படின்னு சொல்கிறதுக்கான வார்த்தைகள் கூட ரொம்ப குறைவாக இருக்குது. பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய பிடி பீரியடை தயவுசெய்து எந்த ஆசிரியர்களும் தடுக்காதீங்க. உங்களோட பாடத்தை நடத்துவதற்காக அந்த பீரியடை தயவு செஞ்சு வாங்கி நீங்கள் பாடம் நடத்தாதீங்க. வருங்காலத்தில் மில்கா சிங் மாதிரியும் பிடி உஷா மாதிரியும் அருமை அன்பர் நீரஜ் சோப்ரா மாதிரியும் நிறைய பேர் நம்முடைய தமிழகத்தில் நம்ம இந்தியாவிலும் உருவாகத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிம்பு தம்பி.